Friends, welcome to PS Park. Today, நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். தக்காளி வெங்காயத்தை வச்சிட்டு இன்ஸ்டன்ட்டா ஒரு வெஜ் குருமா எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷா நல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத viewers கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க viewers வீடியோக்குள்ள போலாமா? இந்த இன்ஸ்டன்ட் வெஜ் குருமா செய்யிறதுக்கு நல்ல பெரிய வெங்காயமா ரெண்டு எடுத்துக்கேன். அதே மாதிரி தக்காளியுமே நல்ல பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி எடுத்துக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். அந்த உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ப்ளஸ் பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளவு தான் நம்ம எடுத்துக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ். குக்கரை எடுத்துட்டு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் பிரியாணி இலை, பிரியாணி இலை வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாம எனது ஆப்ஷனல் தான் அது. சோ இதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஆனியனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் ஆனியன். ஸோ இதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கணும். சால்ட்டோட ஆனியன் ஃப்ரை ஆனால்தான் ஆனியன் வந்து சீக்கிரமா நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். சோ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க டொமேட்டோ ப்ளஸ் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வந்து என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், சீரக சூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது மட்டும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், அவ்வளோதான், வேறு எந்த பொடியுமே கிடையாது. ஸோ இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். ஸோ இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சா போதும், தேவையான குருமா வந்து நமக்கு தயாராகிடும். இதுக்கப்புறமா நல்லா குக்கரை மூடிடணும். மூணு விசில் வந்தாச்சு. ஸோ நம்ம சுவையான குருமா தயார். இந்த குருமா சப்பாத்திக்கு பூரிக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். தேங்க்யூ.